ஆத்ம ஞானம், தெய்வ ஞானம் இவை எல்லாமே நமக்கு சுலபமா கிடைச்சிடுமா, இல்ல அதற்காக முயற்சி செய்யணுமா? இத தெளிவுபடுத்துறது தான் இந்த ராஜாவோட கதை. உத்தம ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்குது. பகவான் கிருஷ்ணனோட கதைகளை கேட்பது, படிப்பது, பாராயணம் செய்வது, இதனால பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசுல தோணுது. உடனே அவரு தன்னுடைய அமைச்சர்கிட்ட இதை பற்றி கேக்குறாரு. பகவானோட லீலைகளை பற்றி நம்ம பேசுவதுல பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே அதற்கு அந்த மந்திரி சொல்றாரு, என்ன ராஜா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, மோட்சத்துக்காக வழிவகுத்துற சாதகமாக விளங்குற காரியத்தை நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையால கேட்டுட்டீங்களே. அபிமன்யுவின் மகனான பரீட்சித் மகாராஜாவிற்கு வேத வியாசரின் மகனான சுகா கோஸ்வாமி சொன்னதே பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் கிருஷ்ணனோட எல்லா லீலைகளும் இருந்தது. சுகா கோஸ்வாமி கிட்ட இருந்து பரீட்சித் மகாராஜா அதை கேட்டு மோட்சம் அடைஞ்சி கோலோக சந்தோஷத்தை எல்லாம் அவரு அனுபவிச்சாரு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை பற்றி நினைப்பதே மிக பெரிய புண்ணியம். அதிலும் அவரை பற்றி பேசுவது, கேட்பது அதை விட புண்ணியம். அதனால நீங்க இன்னொரு தடவை இதை நினைச்சு பார்க்காதீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. உடனே அமைச்சர் பேச்சு கேட்டதும் ராஜாக்கு பாகவதம் கற்றுக்கொள்ளணும், அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வருது. உடனே அவரு எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு, ஸ்ரீமத் பாகவதத்தை தெரிஞ்ச நல்ல பண்டிதர் அரசருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிறந்த பண்டிதர் ராஜாவிற்கு பாகவதம் கற்றுக் கொடுக்க ஒப்புக்கொள்கிறாரு. அவருக்கு பாகவதத்துல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வரியும் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அவரு ராஜாவிற்கு பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பாராயணத்தை அவரு சொல்ல ஆரம்பிக்கவும் ராஜாவும் அத சுவாரஸ்யமாக கேக்குறாரு. கிருஷ்ணனோட ஒவ்வொரு லீலைகளிலும் ராஜாவும் ஈடுபட்டு முழு மனசோட கேக்குறாரு. இப்படியே ரொம்ப நாள் போகுது. அப்போ ராஜா நினைக்கிறாரு, கிருஷ்ணரை பற்றி நினைத்தாலே போதும் ஆத்ம ஞானம் கிடைச்சிடும், கிருஷ்ண லோகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாரே, இவ்வளவு நாளா நம்ம பாகவதத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பண்டிதர் மூலயமா, ஆனா நமக்கு ஏன் இன்னும் ஆத்ம ஞானம் வரவே இல்லை? ஒருவேளை இந்த பண்டிதருக்கு பாகவதம் தெரியாதோ, நம்ம கிட்ட ஏமாத்தி சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வருது. உடனே அந்த பண்டிதரை கூப்பிட்டு கேக்குறாங்க, உனக்கு பாகவதம் நிஜமாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும், நிஜமாவே எனக்கு பாகவதம் தெரியும், அததானே இவ்வளவு நாளா நான் பாராயணமும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா, நீ சொல்வதையெல்லாம் என்னால நம்ப முடியாது, ஏன் அப்படின்னா எனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கல உன்னுடைய பாகவதத்தை கேட்டு, அதனால ஊ மேலதான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதரை கத்துறாரு. நாளைக்கு எனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்காக வழிய நீ செய்யணும், இல்ல அப்படின்னா நான் வந்து உனக்கு தண்டனை அளிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பண்டிதரும் வீட்டுக்கு போகும்போது சோகத்தோட போறாரு. என்னடா ராஜா இப்படி சொல்லிட்டாங்களே, அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு புரியாம போறாரு. அவருடைய சோகமான மூஞ்சிய பாக்குறாங்க அவங்களுடைய மகள். சிறுமியாக இருக்கிற அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பண்டிதர் ராஜா சொன்ன விஷயத்த சொல்றாங்க. சொல்லிட்டு, இது உனக்கெல்லாம் புரியாது, நீ சின்ன பொண்ணு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என் பிரச்சனைய அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, நாளைக்கு அரசவைக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீ வந்து என்ன செய்ய போற அப்படின்னு பண்டிதர் கேக்குறாரு. ஆனால் பொண்ணோ பிடிவாதமா என்னையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தன்னுடைய மகளோட அரசவைக்கு போறாரு. அவரை பார்த்ததுமே அரசர் கேக்குறாரு, பதிலை கண்டுபிடித்து விட்டாய், ஆத்ம ஞானம் எனக்கு கிடைக்குமா, அது எப்படி, நீ என்ன செய்ய போறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாரு. உடனே அந்த சின்ன பொண்ணு, இதுக்கான பதில நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ராஜா, நீயே சின்ன பொண்ணு, உனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தாங்க அப்படின்னு கேக்குறா.
சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஒப்பிக்கொள்றாரு. உடனே அந்த சின்ன பொண்ணு வீரர்களை பார்த்து ரெண்டு பெரிய கயிறு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாவையும் அந்த சின்ன பொண்ணையும், அதாவது தன்னையே, அந்த தூணுல கட்ட சொல்றாங்க. ராஜாவோட அனுமதியோட வீரர்களும் அதே மாதிரி இருவரையும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ராஜாவை பார்த்து கேக்குறாங்க, அரசரை நீங்க வந்து என்ன அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அரசர் இருந்துட்டு என்னையும் தானே கத்தி போட்டிருக்காங்க, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிறுமி சொல்றாங்க, எங்க அப்பா பண்டிதராக இருந்தாலும் குடும்பம், செல்வம், வீடு இப்படி பல விஷயத்துல பந்தப்பட்டு இருக்காங்க. நீங்க அரசராக இருக்கிறதுனால அரசாட்சி, வீரம், புகழ் இவற்றோட பந்தப்பட்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கெல்லாம் வேற விஷயத்தோட பந்தப்பட்டு இருக்கும் போது எப்படி கிருஷ்ணனோட உங்களால பந்தப்பட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த சிறுமி கேட்டதும் அரசர் யோசிக்கிறாரு, ஒன்னும் சொல்ல தெரியாம. அப்போ அந்த சிறுமி சொல்றாங்க, நீங்க பல விஷயத்துல ஈடுபாடோட இருந்தாங்களோ மற்ற எல்லா விஷயங்களை விடவும் கிருஷ்ணரை மட்டும்தான் நீங்க உயர்ந்தவராக கருதணும். அந்த நிலை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருதோ அப்பதான் ஆத்ம ஞானம் கிடைக்கும். அப்பதான் அந்த மனிதன் கிருஷ்ணனோட பந்தப்பட முடியும். அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த அரசரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சிறுமி, அப்புறம் எப்படி கிருஷ்ணனோட பந்தம் உங்களுக்கு கிடைக்கும், ஆத்ம ஞானமும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அரசர் தன்னுடைய தவறை உணர்ந்து வெக்கத்தில் தலை குனிகிறாரு. அப்போது அவருக்கு புரியுது, ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது சுலபமாக கிடைச்சிடாது, அதற்கு முயற்சிகள் செஞ்சு பகவானையே மேலான பொருளாக கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அவருக்கு. அவரு செஞ்ச தவறுகளை எல்லாம் உணர்ந்து மன்னிப்பும் கேக்குறாரு பண்டிதர் கிட்ட. அப்போ அரசர் சொல்றாரு, சிறு குழந்தையாக இருந்தாலும் உனக்கு ஆத்ம ஞானம் வந்துடுச்சு, ஆனா மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் எனக்கு அந்த ஆத்ம ஞானம் வரல, ஆனா உன்னால அந்த ஆத்ம ஞானம் எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீ சொன்ன மாதிரி இனிமேல நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரும் சொல்றாரு. அப்போ அவரு ஆத்ம ஞானத்தை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. நன்றி, வணக்கம்.